ஹாஸ்பிட்டல் போனோம், மாயனையும் எடுத்துட்டு நாங்க போனோம். குட்டி பே குழந்தை அப்படிங்கும் போது அது அதுக்கும் அவனுக்கு வந்து 3 மந்த்ஸ் தான். அது ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போனோம், அப்படியே வீடு ஃபுல்லா அப்படியே அமைதியா இருக்கு. ஒரே ஒரு இதுதான், டோட்டல் க்ளோஸ், டென் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலியே டோட்டல் க்ளோஸ். இதுக்கு அப்புறம் வீடியோஸ் பண்ணுமா பண்ண மாட்டோம்ங்க, பண்ண மாட்டோமா. அங்க வந்து இவங்களுக்கு சும்மா இருமுனா கூட ஆ கொரோனாவா, தள்ளி இல்ல தள்ளி இல்ல ஓடி போ. மண்டே வந்து எனக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளவுதாங்க, எந்திரிக்கவே முடியல, பயங்கர டயர்டு. யாரு கூப்பிட்டாலும் எந்திரிக்க கூட முடியல. கோல்டு வந்து எனக்கு அதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே கோல்டு இருந்தது. எப்படி நம்ம அதுல இருந்து சரியாய் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் வீடியோஸ் பண்ணி. நாங்க வந்து டெய்லி, நாங்க அடிக்கடி வந்து வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் ரெகுலரா வீடியோ போடுறோம், ரெகுலரா வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைம்லதான் எங்களுக்கு ஏதாவது ஆகுது. நாங்களும் கரெக்டா இருந்த ஒரு வாரம், 2 வாரம் கன்னியூஸா வீடியோ கொடுத்துட்டே இருந்தோம். சரி இனிமேல் குடுப்போம், நம்ம ஒரு வெறி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பண்ணனா, ஒரே ஒரு இதுதான், டோட்டல் க்ளோஸ், டென் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலியே டோட்டல் க்ளோஸ். இதுக்கு அப்புறம் வீடியோஸ் பண்ணுமா பண்ண மாட்டோம்ங்க, பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நாங்க எல்லாமே ரெக்கவர் ஆயிட்டோம். உங்களுக்கு தெரியும், நான் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணிருந்தேன், எங்களுக்கு கொரோனா வந்துருச்சு. ஹாப்பி நியூஸ் கிடையாது, நாங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டோம். அதனால வந்து நான் ரொம்ப ஹாப்பியா நான் இது வந்து சொல்றேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எப்படி எல்லாம் கொரோனா வந்துச்சு, நாங்க எப்படி எல்லாம் அதுல இருந்து மீண்டு வந்தோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். எப்படி எங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னே தெரியலங்க. நாங்க வந்து அவ்வளவு சேஃப்டியா இருந்தோம், மாஸ்க் சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். எப்படி எங்களுக்கு வந்துச்சுன்னே இது வரைக்கும் தெரியல. நாங்க வந்து இவங்க வீட்டுலதான் இருந்தோம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து பக்கத்து வீட்டுல சைட்ல எல்லா பக்கமும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து சரி சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி போட்டு இவங்க வீட்டுல இருந்தோம். ஒரு வீட்டுக்குள்ளோம்போது சாப்பாடு எடுத்துட்டு மேல வந்து நான் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து போனாங்க. ஒரு 3 ரூம் இருக்கும், அதுக்குள்ளயே நாங்க இருந்துப்போம். யாரையுமே வந்து மாயோன வந்து யாரையுமே பாக்குறதுக்கு வந்து நாங்க விடல. என் அம்மா அப்பா கூட நாங்க வந்து பாக்குறதுக்கு விடல. கீழே இருப்பாங்க, நாங்க வீடியோ அனுப்புவோம். கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்க வீடியோ அனுப்புவோம், பாத்துக்கோங்க. எங்க அத்தை மாமா எல்லாம், நீங்களும் வந்துடவே வந்துடாதீங்க, இங்கெல்லாம் நிறைய கொரோனா, நீங்க கொரோனா கிட்ட இருந்து வந்திருக்கீங்க, நீங்களும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். விளையாட்டா பேசிட்டு இருந்தது, நிஜமாவே எங்களுக்கு சீரியஸா. என்ன ஆகுதுன்னா, நாங்க வந்து இவங்களுக்கு சும்மா இருமுனா கூட ஆ கொரோனாவா, தள்ளி இல்ல தள்ளி இல்ல ஓடி போ அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு நாங்க வந்து பேசிட்டு இருப்போம் அப்படின்னு. ஒரு ஒரு டைம்ல வந்து சீரியஸா வந்து நான் சொல்லுவேன், ஏய் நிஜமாலுமே எனக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏய் உனக்கு மன பிராந்தி, அந்த மாதிரி நீ சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு மன பிராந்தி அப்படின்னு. ஏன் அவ்வளவு கன்ஃபார்மா சொன்ன, இவங்க எங்கேயும் போகல வெளியே. இப்போ அவுட் சைட் எக்ஸ்போஷர் இருந்தாதான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெவியான ஃபீவர் கிடையாது, ஒரு மைல்டா ஒரு 101-100 degrees அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. 100 டிகிரி உங்களுக்கு மைல்டா தெரியல, எனக்கு 100 டிகிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து அந்தனிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்தனிக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணோம், வாங்க வாங்க நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதை சொல்லு. அந்தனிக்கு தான் ஒரு வெறி வந்து இன்னையில இருந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு மண்டேல இருந்து நாங்க எக்ஸசைஸ் பண்றோம் யோகா பண்றோம் பயங்கரமா வெறித்தனமா அது பண்ணோங்க. வந்து ஒரே நாள்ல அந்த ஒரு நாள் தான் பண்ணோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. சரி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பண்ண கட்டி வெயிட் உங்களுக்கு ரத்தம் கட்டி இருக்கும், சோ அதனால உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணனா வந்து ஃபீவர் வரும்ல, அதனால டோலோ இது ஒரு டேப்லெட் போட்டுட்டு சரி டோலோ போட்டனே உங்களுக்கு ஃபீவர் சரியாகுது. பாராசிட்டமால் அது போட்டா உடனே உங்களுக்கு வந்து ஃபீவர் சரியாகுது. அது மாதிரிதான் எனக்கு வந்து மாயோன் வரை இருக்கு.
அது மாதிரிதான் எனக்கும் வந்து ஃபீவர் வந்து சரியாச்சு. அப்புறம் வந்து ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஃபீவர் ஃபீவர்ங்களே நான் தொட்டு பார்த்தா எனக்கு எது அது ஃபீவர் மாதிரி தெரியல, சரி நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளோட வழி நமக்கு தான் தெரியும். மண்டே வந்து எனக்கு ஆப்டர்நூன் ஃபீவர் வந்தது, எனக்கு அப்பிருந்தே ரொம்ப பயமாயிருச்சு. நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படி எல்லாம் வந்து சிம்டம்ஸ் காமிக்கும், எப்படி எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு ரொம்ப சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆதி வந்து அதெல்லாம் உனக்கு இருக்காது, நீ சும்மா நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து டியூஸ்டேவும் எனக்கு வந்து ஃபீவர் வந்து மார்னிங் இருந்தது. சரி கண்டிப்பா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் எதுக்கும், ஏன்னா சேஃப்டிக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பிருந்தே நான் வந்து மாயன் ஃபீட் பண்ணும்போதுலாம் நான் மாஸ்க் டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃபீவர் வந்தோடனே நான் வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கோல்டு வந்து எனக்கு அதுக்கு 1 வீக் முன்னாடி இருந்தே கோல்டு இருந்தது. அது வந்து என்னன்னு தெரியல, அது எனக்கு நார்மலான கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதை எனக்கு ஒரு பெரிய நாங்கள் இஷ்யூவாக எடுத்துக்கல. எனக்கு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த அன்னைக்கு சொல்லிட்டாங்க இல்லை 12:00 கூட க்ளோஸு. வென்னஸ்டே வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனோம். வென்னஸ்டே வந்து டெஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே வந்து ரிப்போர்ட் வந்துடும், ஈவினிங் ரிப்போர்ட் வந்துடும் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து வென்னஸ்டே தேர்ஸ்டே வந்து ஃபீவரே இல்லை, டயர்ட்னஸ் இருந்து ரொம்ப லைட்டாக இருந்தது. சரி அதனால எனக்கு நார்மல் ஃபீவர் தான் அப்படிங்கிற நாங்களும் நினச்சிட்டோம். வந்து தேர்ஸ்டே ஈவினிங் 7:00 வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னாங்க. ஆதி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளியே நின்று இருந்தா ரிசல்ட் கேட்டேன். ரிசல்ட் கேட்டோடனே வந்து எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த டைம்ல. அப்புறம் நான் பாட்டுக்கு கொஞ்சம் அப்படியே மெதுவாக உண்மையே உள்ள போனேன். உள்ள போய் இவங்க வந்து மாயன் வந்து தொட்டில் ஆட்டிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நீ மாஸ்க் போடு மாஸ்க் போடு மாஸ்க் போட கிட்ட போகாத கிட்ட அப்படின்னா. அப்புறம் இவங்க என்ன 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 நீ மாஸ்க் போடா மாஸ்க் போட்டு கிளம்பலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பயம், அதனால சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஹாஸ்பிட்டல் போனோம், மாயனையும் எடுத்துட்டு நாங்க போனோம். என் அத்தைக்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி கொரோனா வந்துருச்சு அவங்கத்த பாசிட்டிவ் வந்துருச்சுங்க எனக்கு அப்படின்னு சொன்னே. அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க, எனக்கு தெரியாத மாதிரி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க வீட்டுக்கு, கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்ரீநாத்தையும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் வந்து நாங்க 4 பேர் போனோம். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து மைல்டா தான் இருக்கு, அதனால வந்து நாங்க நீங்க வீட்டுல இருந்து ஐசோலேஷன்ல இருந்து நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இருந்தாலும் ஐயோ நம்ம கொரோனா வந்துருச்சு, நம்ம உன்னை நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் எடுத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இது அந்த இருந்தாலுமே எனக்கு வந்து மாயோனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, ஏன்னா நாங்கெல்லாம் கூட அடல்ட், நம்ம வந்து சீக்கிரமா சரியாயிடும். குட்டி பே குழந்தை அப்படிங்கும் போது அது அதுக்கும் அவனுக்கு வந்து 3 மந்த்ஸ் தான் அது. அப்படிங்கும் போது எனக்கு வந்து பேசும்போதே பாருங்க ரொம்ப வாய் வந்து ஒளருது, ஏன்னா அந்த அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட்டுக்கு போய் நான் பேசிட்டு இருக்கேன். அது உண்மையாவே ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ நமக்கும் வந்துருச்சே, எப்படி நம்ம அதுல இருந்து சரியாய் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு 2-3 மருந்து கொடுத்து நீங்க இதை வந்து கொடுங்க அவனுக்கு. ஒரு 5 டேஸ்க்கு மேல அவனுக்கு ஒருவேளை ஃபீவரோ இல்ல வேற அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கான், பால் எல்லாம் குடிக்காம அழுதுட்டே இருக்கான் அப்படின்னா நீங்க வந்து அப்பக எடுத்துட்டு வாங்க. பேபிஸ்க்கு வந்து கொரோனா, அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பேபிஸ்க்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆனாலுமே நம்ம அளவுக்கு வந்து அதுக்கு வந்து இப்ப நம்ம எப்படி ரொம்ப நமக்கு வந்து சிவியர் ஆயிருது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆகாது, பாதிப்பு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பேக் இங்க நின்றுட்டு பேசணும்னா பேச மாட்டாங்க, பின்னாடி நின்று மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க இங்க 2 பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப எனக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, மாயனும் ஓரளவுக்கு சேஃப்டி. அப்ப வந்து டாக்டர் சொன்னாங்க நீங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்ப வந்து யாரு இருக்கா, ஆதி எங்க கூடயே இருந்திருக்காங்க. வாட்டர் பாட்டில் நாங்க எல்லாம் ஒன்னாவே தான் வாட்டர் பாட்டில தண்ணி குடிப்போம், சாப்பாடு சாப்பிடுறது எல்லாமே ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஒன்னாவே இருந்துட்டு இருந்தோம்ல. கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போயிட்டோம். அப்படியே வீடு ஃபுல்லா அப்படியே அமைதியா இருக்கு, எல்லாரும் அங்கங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே சோக மலையில பொழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி, அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நினைச்சா வந்து அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப பயமா இருக்கு, திருப்பி அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ நம்ம இப்படியே ரெக்கவர் ஆயிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு கொரோனா வந்த அந்த அப்ப அந்த நைட்டு, அதாவது வெட்னஸ்டே நைட்டு என்ன ஆச்சுன்னா, எனக்கு உலகத்திலயே நான் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், உலகத்திலயே நான் தான் ரொம்ப பாவம்,
அப்படி ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருந்தது மைண்டு. எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஆதி தான் பாத்தீங்கன்னா சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்துருச்சு நம்ம அதை எப்படி சரி பண்ணுங்கிறதா பாக்கணும், நீ புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அதிகமாகறத சான்சஸ் இருக்கு. நீ வந்து ஃப்ரீயா கூட நீ வந்து அது ரொம்ப வந்து நமக்கு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுங்கிறத விட வந்துருச்சு அது எப்படி சரி பண்ணலாங்கிறத பாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வந்து கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ பார்ட் டூ போகணும்னு நினைக்கிறேன் நாங்க பேசுற இதுக்கு, ஏன்னா நான் பேசுற பேசிக்கிட்டே இருப்பேன், இதை வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோ ரொம்ப பெருசா போகும், பார்ட் டூ கூட வரலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்ட்டு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ஐயோ இன்னும் எத்தனை பேர்த்துக்கு நம்ம வீட்டில் வரும், ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அது வந்து இருக்கு, எல்லாருமே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன், எதா இருந்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு இதோட பாசிட்டிவோட இந்த பொசு வேற பயம் இல்லாம, நிஜமா சொல்ற பயம் இல்லாம இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே சரியாயிடும். எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒன் டேல வந்துருச்சு, எல்லாத்துக்குமே வருது. இந்த ஒரு எத்தனை பேர்த்துக்கு கொரோனா வந்து ரெக்வயர் ஆயிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, நம்ம சீக்கிரமா சரியாயிடலாம் அப்படிங்கிற தூக்கி போட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்து நல்லா ஜாலியா இருந்தேன் உண்மையை சொல்ல போனா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் வந்தது, அது சொல்லும் போது ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க, இவங்களோட இதையும் ஷேர் பண்ணட்டும். அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா, சரி இவங்களுக்கு கொரோனா இருக்குது அதனால வந்து நாங்க கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க, நாங்க வந்து ஒரு ரூம்ல இருந்தோம், ஸ்ரீநாத்தும் அவங்க பாட்டியும் வந்து ஒரு ரூம்ல இருந்தாங்க. சரி அந்த ரூம்ல அவங்க இருக்கிறப்ப நம்ம வந்து மறுபடியும் மூணு பேர் போனோம்னா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வெளியப்படுத்திக்கிட்டேன் அந்த அன்னைக்கு நைட்டு மட்டும். அந்த அன்னைக்கு செம குளிர் வேற, அடுத்த நாள் காலையில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொரோனா வந்த அடுத்த நாள் காலையில எனக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, பயங்கர கைகால் வலி. ஸோ நான் கைகால் வலி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன, கொரோனாவை இருக்குங்கிற நான் எனக்கு இது இல்லை, பட் கைகள்லாம் வலிக்குது. சரி நம்ம நைட்டு குளிர்ல படுத்தோம்ல அதனாலதான் நம்ம கைகள் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுட்டேன். ஒரு காலையில ஒரு 7-8 மணி வரைக்கும் விட்டுட்டேன். அப்புறம் மதியம் பாத்தீங்கன்னா போய் படுத்துட்டேன், அவ்வளவுதாங்க, எந்திரிக்கவே முடியல, பயங்கர டயர்டு. யாரு கூப்பிட்டாலும் எந்திரிக்க கூட முடியல, எதா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கனாக்க அதை சாப்பிட்றது எல்லாமே கைக்கு வரும், அந்த மாதிரி அந்த அளவுக்கு டயர்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் வந்து நைட்டு ஃபீவர் வந்துருச்சு. சரி அவங்களுக்கு இருக்குன்னா நமக்கும் டெஸ்ட் பண்ணிக்கணும், நமக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கொண்டு போய் கொடுத்துட்டோம். அடுத்த நாள் கொடுத்துட்டு மீதி ரெண்டு நாள் வந்து நான் ஐசோலேஷன்ல தான் இருந்தோம். சரி என்னையும் ஐசோலேஷன்ல போட்டாங்க தனியா, அதனால நானும் ஐசோலேஷன்ல தான் இருந்தேன். அப்புறம் ரிசல்ட்டு அன்னைக்கு டெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் ஈவினிங் வந்துச்சு, பாசிட்டிவ் தான் வந்துச்சு எதிர்பார்த்த மாதிரியே. தேர்ஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு தான் வந்து ரோஹினிக்கும் கன்சல்டேஷன் சொல்லியிருந்தாங்க, அதனால நம்ம உடனே கிளம்பிட்டோம். உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டோம். டாக்டர் வந்து உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கு இப்போதைக்கு, அதனால டேப்லெட் முடங்க ஐசோலேஷன்ல இருந்தால் உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்து ஐசோலேஷன்ல இருந்தோம். ஒரு 2 days போச்சு, சண்டே ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மாயன் வந்து மறுபடியும் ரொம்ப கிராங்கியா பண்ண ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமா அழுகிறது. மாயன் வந்து பயங்கரமா அழுதுட்டே இருந்தான், வந்து தொண்டை வந்து நல்லா கட்டிடுச்சு, அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப பயம். இப்போ அழுகிறதா இருக்க, நான் போய் ஆட்டிட்டு தொண்டை வந்து பயங்கரமா கட்டிடுச்சு அவனுக்கு, ரொம்பவே எங்களுக்கு பயமாயிருச்சு, என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு அந்தனைக்கும் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருந்தோங்க, பொழுதுனைக்கும் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்தனைக்கு வந்து டக்கு டக்குன்னு நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் வந்து கேட்கங்காட்டி, டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீங்க இவ்வளோ பயப்படுற, நான் வந்து அந்தனைக்கு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன், பயங்கரமா அழுதேன். அந்த அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களுக்கே கொரோனா வந்திருக்கு, நீங்க எதுக்கு இவ்வளோ அழுது, நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறீங்க, குழந்தைக்கு வந்து எதுவும் இல்லை, அவனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணா நீங்க ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்றதுனால அவனுக்கும் பாசிட்டிவ்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஆனா குழந்தைங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்தாலும் அவ்வளவா வந்து அஃபெக்ட் ஆகாது, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சில மருந்துகள் வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தொடர்ந்து அவனுக்கு வந்து ஃபீவர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, ஃபீவர் இல்லை, பால் குடிச்சுக்கிறான்னு கேட்டாங்க, பால் குடிச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னேன். யூரின்லாம் நல்லா போறான், மோஷன்லாம் நல்லா போறான், எல்லாமே நல்லா பண்றான், அப்போ அவன் நல்லா தான் இருக்கா, நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மருந்து கொடுத்தாங்க. அப்புறம் அவனுக்கு மருந்து கொடுத்தங்காட்டி அவனுக்கு சரியா இருந்துச்சு. எனக்கு அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து நார்மல், நான் வந்து எப்போ போல ஆயிட்டேன், ஆனால் வந்து தொண்டை மட்டும் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் நான் எப்போ போல நல்லா தான் இருந்தேன். ஒரு எனக்கு ஒரு 3 days தான் வந்து எனக்கு ஹெவியா அதாவது ஃபீவர் இருந்தது, கை கால் வலி அந்த மாதிரி இருந்தது 3 days தான், அதுக்கப்புறம் வந்து எனக்கு நார்மல் ஆயிடுச்சு, நான் வந்து நார்மல் ஆயிட்டேன். இன்னொன்று என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு, இவங்களுக்கு பக்கத்து வீட்லயோ இல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கோ கொரோனா வந்துருச்சு அப்படின்னா,
ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா நல்லா இரு இந்த மாதிரி சாப்பிட்டு பண்ண அதெல்லாம் சொல்லுங்க ஓகே அவங்களுக்கு உங்களால ஏதாவது முடியுது ஹெல்ப் பண்ணணும் பக்கத்துலயே இருக்கீங்க சாப்பாடு உங்களால செய்ய முடியாதுன்னா சாப்பாடு செஞ்சு கொடுங்க அது ஓகே ஆனா அதை விட்டுட்டு ஒரு ஊர்ல வந்து ஒரு நான் எங்களுக்குலாம் கொரோனா இல்லப்பா இவங்களுக்கு கொரோனா இருக்கு அவங்களுக்கு கொரோனா இருக்கு அப்படின்னு போய் ஒரு 100 பேர்த்துக்கிட்ட அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் ஐயோ அவளுக்கு கொரோனா இருக்காமா அவங்க வீட்டுல எல்லாத்துக்கு கொரோனா இருக்காமா அவங்களுக்கு அப்படி இருக்காமா அவங்களுக்கு இப்படி இருக்காமா இதெல்லாம் நீங்க பேசுறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுடைய நிலைமையில இருந்து பார்த்தாதான் அது வந்து தெரியும் சிட்டி சைட்ல வந்து நிறைய பேர் மாறிட்டீங்க ஆனா இன்னும் கிராமத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப வந்து அதுவும் டிப்ரெஷன்ல போச்சு அதனால நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன் உங்களுக்கு வந்தாலும் அது உங்களுக்கு வந்தாலும் அது இதுதான் அது எப்படின்னா அது உங்களுக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி அந்த மாதிரி இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் இது பண்ணிக்காம உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதை பத்தி பேசாதீங்க ஓகே சண்டே வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து அங்கதான் அம்மா வீட்டுல தானே இருந்தோம் அப்ப வந்து அங்க வந்து 7-8 பேர் இருந்தோம் மொத்தமா சரி எல்லாரும் அங்க ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்லையா அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் கிளம்பி இங்க நாங்க வந்து வந்துட்டோம் இங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம் அப்ப வந்து சண்டே நைட்டே நாங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கடகடன்னு எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம் மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days எனக்கு 3 days ஃபீவர் பயங்கர ஃபீவர் எடுத்து படுத்து எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு ஃபீவரா இருந்துச்சு எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு ஆனா ஆதிக்கு வந்து டேப்லெட் போட்டாலுமே ஃபீவர் அதிகமா இருந்தது டேப்லெட் போட்டுறே தான் அப்பவும் ஃபீவர் இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நைட்டு ஃபீவர் இருக்கிற மாதிரி காலையில் இருக்கிற மாதிரி இல்லை ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி இல்லை அவங்க ஃபீவர் இருந்துட்டே இருந்தா ஆனா அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி ஃபீவர் இருந்துட்டே இருந்தா நமக்கு எப்படி தெரியும் இப்போ கொஞ்ச நேரம் ஃபீவர் இல்லை அப்படின்னா தெரியும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஃபீவர் இருந்துட்டே இருந்தா அவங்களுக்கு தெரியாது ஆனா ரொம்ப பயங்கரமான ஃபீவர் அப்படி சொல்லணும் எனக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு ஒரு 2 நாள் தான் இருந்தது நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லையா சிம்டம்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து ரொம்ப மைல்டா இருந்தது அதாவது தொண்டை வந்து கட்டின மாதிரி இருந்தது தொண்டை கரகரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது தொண்டை வலி அந்த மாதிரிலாம் இல்லை ஃபீவர் 2 நாள் இருந்துச்சு உடம்பு வலி வந்து ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு உடம்பு வலி அதுக்கப்புறம் எனக்கு வந்து டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது ஸ்மெல்லு சுத்தமாக தெரியல அது வந்து ஒரு 5 to 6 days அப்புறம் ஸ்மெல் வந்து எந்த ஸ்மெல்லுமே தெரியல எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு டெட்டால் ஸ்மெல் தெரியாது ஒரு டிஷ்யூ ஏதாவது வெட் டிஷ்யூ அந்த ஸ்மெல் எல்லாம் தெரியாது ஒரு ஃபெனாயில் ஸ்மெல் எதுவுமே தெரியாது அப்புறம் தான் கண்டுபிடிச்சு ஓ நமக்கு ஸ்மெல்லு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது நமக்கு வந்து அந்த நுகர்ற சக்தியே இல்லை அப்படிங்கும்போது ஐயோ நம்ம மனுஷங்க தானா அப்படிங்கிற மாதிரி உனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு எனக்கு பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எடுத்த உடம்பு வலி பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு அதுக்கப்புறம் உடல் வலி ரொம்ப உடம்பு வலி இருந்தது உடம்பு வலி தான் வந்துச்சு அப்ப தூயத்தமிழ்ல வருது ரொம்ப உடம்பு வலிச்சது பயங்கரமா அந்த மாதிரி உடம்பு வலிக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி உடம்பு வலி இருந்தது அதுக்கப்புறம் ஃபீவர் ஹெவியான ஃபீவர் இருந்தது சோகமா சொல்லாம சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் தான் சரிங்களா கோல்டு வந்து எனக்கு வந்து லைட்டா தான் கோல்டு இருந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு கோல்டு தெரியல ஆனா உள்ள இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க நான் வெளியே வந்து அந்த வெளியெல்லாம் அவங்களுக்கு வந்து கோல் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வெட்னஸ்டே வரைக்கும் பயங்கரமான ஃபீவரா தேர்ஸ்டே வந்து நாங்க அத்தை மாமா எல்லாரும் வந்து சொல்றாங்க இவருக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு உங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா சரியாயிடுச்சு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க தேர்ஸ்டே அதுக்கு நடுவுல வந்து டியூஸ்டே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்ப போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க இல்லங்க உங்களுக்கு மைல்டா தான் இருக்கு சரியாயிரும் டேப்லெட் அதே மாதிரி கேட்டோம் சிடி எடுக்கலாமா வேண்டாமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை உங்களுக்கு அப்படின்ட்டு அப்படி அப்புறம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே போகும்போது மறுபடியும் ஃபீவர் இருந்துட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க 8 to 9 days மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே சரி எதுக்கு ஒரு சிடி எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நல்லா ஆகிட்டேன் ஆனா அவங்க வந்து பயங்கரமா டயர்டா இருந்தாங்க நடக்கிறப்ப டயர்ட் மூச்சு அப்பெல்லாம் வந்து
மூச்சு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இன்னொரு என்னன்னா, நாங்க வந்து கொரோனா வந்த உடனேமே ஆக்சிமீட்டர் வாங்கிட்டோம் இல்லையா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து நாங்க வாங்கிட்டோம். மேக்ஸிமம் அது உங்களுக்கு வீட்டுல வாங்கி வச்சுக்கங்க, அது ரொம்ப சேஃப்டி, ரொம்ப ரொம்ப செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க அதை வாங்கிட்டோம், வாங்கி அப்பப்ப நாங்க செக் பண்ணி பார்த்துப்போம், அதெல்லாம் எங்களுக்கு நார்மலா தான் இருந்தது. சிடி எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்ட போன உடனே அவர் சொல்லிட்டாரு, நீங்க உடனே எந்த பெட்டுக்கு எடுத்தாலும் அட்மிட் ஆயிருங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, 25 அவுட் ஆஃப் 9 வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப 9 னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 36%, அப்போ ஆக்சுவலா மைல்ட் டு மாடரேட் அது எப்படினா 25 × 4 100% அப்படி தான் கணக்கு போடுவாங்க. சோ 9% னா 36% உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருச்சு, அது மாடரேட்டா இருக்கு, நீங்க எந்த ஹாஸ்பிடல் கிடைச்சாலும் அட்மிட் ஆயிருங்க. இட்லி போடுமா, சட்னி நல்லாவே இல்ல, டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அன்னைக்கு நான் பயங்கரமான ஒரு பயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 ஹாஸ்பிடல்ஸ் வந்து நான் போன் பண்ணிருப்பேன். நினைக்காதீங்க.